நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லார் வாய்ச்சொல் கேட்பதுவும் நன்றே. கற்றோர்க்கு கல்வி நலனே கலன் அல்லாமல் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்பதின்படி கல்வியையே அணிகலனாய் பெற்ற இம்மண்ணின் மைந்தன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு அருமை நாயகம் தாத்தா அவர்கள் இப்பொழுது நம் மத்தியில் சிறப்புரையாற்றுவார்கள். பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறு குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் என் வணக்கம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது என்னுடைய ஊர், எனக்கு தெரிந்தவர்கள் உள்ள ஊர். அதனால் நான் சொன்னேன் பேசணும்னு சொன்னாங்க, நான் மணிக்கணக்கில் பேசுகிறவன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் வந்து 5 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இல்லை நான் 10 நிமிஷம் பேசுகிறேன், நீங்கள் எப்போ சொன்ன உடனே நான் நிறுத்திடணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அழைப்படி. இப்பொழுது இந்த ஊரில் உள்ள அனைத்து பெரியோர்களுக்கு மனப்பூர்வமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு அநேக நான் பார்த்த சம்பவங்களெல்லாம் நினைக்கும் போது மணிக்கணக்காக சொல்லலாம். 1947 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் இதில் ஒரு மாமரம் உயர்ந்த மரம், அதில் திரு டேவிட் ஞானவால் என்ற ஆசிரியர் அதில் கொடி கட்டினார். எனக்கு என்றும் அதை மறக்கவே இல்லை. அவர் தேசபக்தி நிறைந்தவர் திரு மோசஸ் டேவிட் ஞானபால், அவர் சொந்த ஊர் இறங்கலாம். அடுத்து ஒவ்வொரு எனக்கு சின்ன 1ஆம் வகுப்பு ஒரு டீச்சர், அது டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க, நாங்கள்லாம் அக்கா காண்டி தான் கூப்பிடுவோம். டீச்சர் 1ஆம் வகுப்பு டீச்சரை மட்டும் எப்படியோ டீச்சர்னு சொல்ல மாட்டோம், அக்காண்டி தான் கூப்பிடுவோம். அந்த அக்கா பேர் மறந்தாச்சு, எனக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்தது. நாங்கள் எழுத்தாணியில் எழுதி படித்தவங்க. அடுத்து எனக்கு முக்கியமான ஆசிரியர்கள் எனக்கு முன்மாதிரி, எனக்கு குருக்கள். இப்பொழுதும் எனக்கு ஒரு 3 குருக்கள் உண்டு. அந்த 3 குருக்கள் என்ன சொன்னாங்களோ அதை என்றும் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். 3 குருக்கள் முக்கியமானவர்கள். ஆசிரியர்கள் எனக்கு ஒரு தடவை இங்கேயே படித்து இங்கே வேலை பார்த்த, உங்களுக்கு தெரியாது, வயதானவர்களுக்கு அதிகமாக தெரியலாம், புண்ணியமுத்து சார் என்று ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, அருமை நாயகம், என் மகன் டோனாவரில் படிக்க வேலை பார்க்கான், நீ அங்கே போய் படின்றான். உடனே நான் ஏற்கனவே அந்த ஆசிரியரை பற்றி, பொதுவாக ஆசிரியர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம், இந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கு மதிப்புங்கிறதே கிடையாது, ஆசிரியர்களுக்கும் அந்த மரியாதையை காப்பாற்ற தெரியாது. ஆனால் உடனே நான் போய் அந்த சார் என்னோட டோனாவிற்கு நடந்தே வந்தார்கள். நடந்து போய் அவருடைய மகனிடம் வந்து, இவன் வந்து நீ என்ன செய், இவங்க 6ஆம் 5ஆம் வகுப்பு இங்கே 5 படித்து அங்கேயுமே 5 தான் சேரணும், அங்கே படிச்சுக்கும் போது அவனுக்குள்ள எல்லா காரியங்களையும் நீ தான் பார்த்துக்கணும். அப்படியாச்சு, எல்லா காரியம்னா என்ன, பண விஷயமா அவ தான் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஆனால் நான் பிரிந்தால் பணம் கொடுப்பேன், ஆனால் எந்த காரியமும் அவன்கிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஆக 5ஆம் வகுப்பு அங்கே போய் 5ஆம் வகுப்பு படித்து, இப்போ சொல்கிறாங்க டோனாவூரில் சிஎம்எஸ் மிடில் ஸ்கூல் டோனாவூர் 1843 என்று என் மனதை அப்படியே பதிஞ்சிருக்கிறது. அந்த பள்ளியை நான் மறக்கவே முடியாது. இந்த பள்ளிக்கு ஆசிரியர்களையும் நான் மறக்க மாட்டேன். திரு புண்ணியமுத்து சார் என்னால் மறக்க முடியாத ஆசிரியர், எனக்கு வழிகாட்டியவர் அவர் தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எஸ்எல்சி ஃபெயிலானவன், ஆனால் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக நீங்கள் இருக்கணும். 8ஆம் வகுப்பு வரை நான் படித்தேன். எனக்கு ஃபீஸு நான் மாதம் 4 ரூபா கட்டணும், இப்போ இலவச ஃபீஸில் நாங்கள் மாதம் 4 ரூபா கட்டணும். 4 ரூபான்னு கட்டினா ஒரு பவுன் வந்து 20 ரூபா தான் அந்த நேரம்.
அப்போது நாங்கள் 4 ரூபா ஃபீஸு கட்டி படித்தோம். அதற்கு பிறகு அந்த எனக்கு அரை ஃபீஸு பாருங்கள், எனக்கு ஏதோ ஒரு புண்ணியவான் டோனாவூரை சேர்ந்த ஒரு ஐயர், ஒரு அயர்வாளில் ஏதோ உயர்ந்த பதவியில் உள்ளவர், சிங்கப்பூரில் இருந்தார். அவர் எங்களுடைய இந்த டோனாவூரில் படிக்கிற 6, 7, 8 நான் அந்த ஃபீஸில் பாதி ஃபீஸு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கட்டிக்கிட்டு இருந்தார். அதிலே எனக்கு அந்த சலுகை கிடச்சிது, மாதம் அரை ஃபீஸில் படித்தவன். அப்படி இருக்கும் பொழுது அப்படி படித்து 8வது வகுப்பு முடித்து அதுக்கு பிறகு களக்காடு ஹைஸ்கூலில் படித்தேன். அதுக்கு பிறகு ட்ரைனிங் ஸ்கூல்லையும் நமக்கு அந்த அப்பொழுது உள்ள குருவானவர் எனக்கு இடம் வாங்கி தந்தார். அங்கேயும் படித்து முடித்துவிட்டு வாத்தியார் வேலைக்கு வந்தேன். இந்த வாத்தியார் வேலைக்கு வந்தாச்சுன்னா அங்கேயும் கலவரம் தான். இப்போ இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் இருக்க சென்னை மாவட்டம் எப்படி இருக்குது, அந்த லட்சணம் தான் நான் படிக்கும்போது அந்த வருஷத்தில் இருந்தது. ஆனாலும் தேவன் என்னை விட்டு விடவில்லை. இங்கே இல்லையா, இதை விட உயர்ந்த பதவிக்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் கேட்டேன். அது ஒன்று வச்சுக்கணும், அவர் எனக்கு அப்போ 90+10 100 ரூபா சம்பளம், எனக்கு 25 ரூபா தந்துடணும் ஆதாரம் அப்படி சொன்னாங்க. அந்த உடனே நாங்கள் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட கேட்க சொல்கிறேன், அப்படியானா நீ என்ன செய்யண்டாம், போய் வேலையே பார்க்க வேண்டாம், நீ வீட்டில் சும்மா இருந்துட்டேன். அப்படியே இருக்கும்பொழுதே கமலை இறைச்சி விவசாயம் பண்ண 2 ஆண்டு. அதற்கு பிறகு எனக்கு வேலை கிடச்சிது. வேலை கிடச்ச பிறகு எனக்கு பாருங்க, நான் போன உடனே ஹெட்மாஸ்டர், அதுக்கு அடுத்தாகல கொஞ்ச நாள் ஆச்சுது பள்ளிக்கூடத்துக்கு கரஸ்பாண்டன்ட். நீங்கள் அயர்வாள் எனக்கு வேலைப்பட்டு தரல, நானே உண்மைப்பதில் நானும் ஒரு கரஸ்பாண்டன்ட் ஆகிட்டேன். இவ்வளோ கடவுள் வந்து எனக்கு செய்த ஒரு உதவி. 36 வருஷம் அதே பள்ளிக்கூடத்தில் டீச்சர், கரஸ்பாண்டன்ட், ஹெட்மாஸ்டர், கடவுள் எவ்வளோ முன்னேற்றம் செஞ்சுருக்கிறார். இதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் தான், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இங்கே இருந்த புண்ணியமுத்து என்ற ஒரு சார், அவர் தான் எனக்கு காரணம். இன்றும் நான் மறக்கவே மாட்டேன். ஆசிரியர்களை பற்றி நீங்களும் அப்படித்தான், உங்கள் ஆசிரியர்களுக்கு ரொம்ப உபயோகப்படணும். எனக்கு எந்த ஆசிரியர் இருந்தாலே நாங்களாம் பயப்படுவோம், இப்போ உள்ளவங்க பயப்பட வச்சுக்கிறாங்க, இல்லவே இல்லை. அடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை நான் படித்த பள்ளிக்கூடம் எப்படியாவது என்ன செய்யணும், நல்லா இருக்கணும் என்று நினச்சேன். யார் சொல்லி நான் கேட்டு நடக்கிறவன் கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கிடணும். என் மனதுக்கு என்ன வருதோ அதைத்தான் நான் செய்வேன், அப்படியே நான் வாழ்ந்து விட்டேன். இன்று நான் இங்கே வருவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. நேற்று காலையில் ஒரு வாட்ஸ்அப் வந்தது, அந்த அதை பார்த்தேன், இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா அப்படி என்று. எனக்கு அந்த தலைமை ஆசிரியரை பற்றி ஆளை பார்த்துருக்கிறேன், ஆனால் அந்த பேர் அந்த வஸ்திங்கிறதே எனக்கு ஞாபகம் கிடையாது. இவங்க தான் வஸ்திங்கிறதே. அதுக்கு ஒரு இந்த காலையில் தான் இது யாருன்னு பார்க்கும் பொழுது அந்த ஹெச்எம்ஐ பற்றி நமக்கு தெரிஞ்சுது. ஆக இந்த பள்ளிக்கூடத்தில் நான் எவ்வாறு பள்ளிக்கூடத்தை நடத்தினேனோ அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடமும் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் நான் என்ன செய்தேன், ஒரு மிடில் ஸ்கூலுக்கு, நான் படித்த பள்ளிக்கூடத்தில் மிடில் ஸ்கூலில் இந்த ஒரு எந்த முன்னேற்றம் இருந்தோ அதை அப்படியே நடத்தணுங்கிற ஒரு எண்ணம். அதில் தான் இந்த மைக்கு ஒன்று அந்த செட்டு ஸ்கூலில் இருந்தது. அடுத்தாக்கில் குடி தண்ணீர், பிள்ளைகள் வந்து இப்போ உள்ளவங்க எல்லாருக்கும் நோய் பிடிக்க ஆரம்பிக்குது, ஒரு நல்ல தண்ணி வச்சிடணும். அப்புறம் இந்த ஒரு கேட்டு, சரி கேட்டு வந்து தேவை தான், அதுவும் சொல்கிறேன் நான் ஒளிவு மறைவு இல்லை. ஒரு சொன்னார், கேட்டு இல்லாததுனால இப்படியே ஏறி மேலே போய் ராத்திரி படுத்துருக்காங்க சார் அப்படின்னார். உடனே எனக்கு ரொம்ப வருத்தம், ஒரு பள்ளிக்கூடம் முக்கியமான இடத்துல பையங்க மேலே ராத்திரி படுக்குவா, நாங்கள் அந்த காலம் படுத்தோம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த உடனே தான் உடனடியாக கேட்டை போட்டு முடிஞ்சாச்சு. அடுத்து இந்த பள்ளிக்கூடத்தில் 1 தடவை 2 முறையாக வந்தேன். பள்ளிக்கூடங்கள்
முன்னேற்றம். முன்னேற்றத்துக்கு காரணம் ஆசிரியர்கள் தான். அதுலேயும் இந்த ஊரில் அதிகமான பேர் படிக்க இந்த ஊர் பிள்ளைகளை வந்து டீச்சராக இருக்காங்க. அந்த முறையில் அவர்கள் வந்து மிகவும் கடுமையாக உழைத்து முன்னேற்றம் செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெருமாள்குளத்தில் உள்ள எந்த காலமோ மிடில் ஸ்கூல் வந்திருக்கணும். தேவநல்லூருக்கு முன்னாலே மிடில் ஸ்கூல் வந்திருக்கணும். அந்த கிழக்க இருக்கிற மீன்குளத்து பாதுகாக்கு முன்னாலே ஹைஸ்கூல் வந்திருக்கணும், மிடில் ஸ்கூல் வந்திருக்கணும். ஒரு இதுவும் வரலை. அப்போ இது எவ்வளோ பின்தங்கி இருக்குது. அப்போ நாமளும் இந்த பள்ளிக்கூடத்தை நம்மளால் என்றதை ஏதோ சிறு காரியங்கள் செய்வோம் என்று நினைத்தேன். நேற்று திடீர்னு நினச்சேன், என்ன செய்கிறது, நான் வந்து அறிவியலில் சயின்ஸில் நல்ல மார்க் வாங்குவேன். உடனே இந்த நான் படித்த இந்த பள்ளிக்கூடத்தில் 8 வகுப்புக்கு ஒரு தொகை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அந்த தொகையில் உள்ள வட்டி ஒரு சிறிய தொகை தான் இப்போ கொடுத்துருக்குறேன். இன்னும் கடவுள் நம்ம ஏவன முயற்சித்தால் ஒரு தொகை கொடுத்து அந்த வட்டி எடுத்து வருடா வருடம் என்ன செய்யணும், வருடா வருடம் அந்த தொகையில் உள்ள வட்டியை வச்சுக்கிட்டு 8 வகுப்பு சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் முதல் மார்க் வாங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டு தேர்வில் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணுங்கன்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. உடனே நேற்று இரவு என்ன செய்ய, அங்கங்கே உரட்டு பரட்டுனேன். ஒரு 5000 தரிச்சுது. உடனே சார் டீச்சர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இப்பொழுது கொடுத்துருக்கேன். இதை பணம் வந்து ஒவ்வொரு வருஷம் 5000 அடுத்த இந்த வருஷமே கொடுக்கறதில்லை. இது இன்னும் மேற்கொண்டு வருடா வருடம் அதை நான் சில பணங்களை டெபாசிட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்கள் நினைத்தால் 100,000 டெபாசிட் பண்ணலாம். அது எனக்கு இல்லை, இந்த பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களால் எந்த அளவு வருடாவிடம் ஒரு தொகை டெபாசிட் பண்ணி கிட்டத்தட்ட என்னுடைய எண்ணம் 100,000 ரூபா டெபாசிட் பண்ணி வச்சிடணும். அதை யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு இந்த காலத்தில் நம்ப முடியாது. நீங்கள் தான் அதுக்கு பாதுகாப்பு. அந்த வட்டியை வாங்கி பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கணும் அந்த எண்ணம். அடுத்து இப்பொழுது பாருங்க, இந்த கலரை பார்த்த உடனே எனக்கு பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு பிள்ளை போன வருஷம் படித்த ஒரு பிள்ளை, ஒரு நாள் தான் நான் வந்திருக்கிறேன், மறு ஒரு 5-6 கழித்து வந்து சொல்லுது, தாத்தா நான் இங்கே இந்த நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் தான் ஃபஸ்ட்டோ செகண்டோ அப்படின்னு சொல்லிச்சு. எவ்வளோ சந்தோஷம். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் மிடில் ஸ்கூலில் படிக்குது, நான் படிக்கிறேன்னு நான் ஃபஸ்ட் மார்க் வாங்குறேன்னு சொன்ன உடனே அது எனக்கு ஆனந்த கண்ணீர். பெருமாள்குளத்தில் உள்ள பிள்ளைகளை இவ்வளவு ஃபஸ்ட் மார்க், எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போது எனக்கு சந்தோஷம். எல்லோரும் கைத்தட்டுங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் நீங்களும் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். ஆனால் நான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கலையேன்ட்டு வருத்தப்படவே வேண்டாம், நான் ஃபெயிலானவன் தான். ஆனால் கடவுள் என்ன வந்து என்ன சார் நல்ல அறிவை கொடுத்தார். அதற்கு காரணம் ஒன்று சொல்கிறேன், புத்தகம் படித்தல். இப்போ வந்து செல்லு நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. புத்தகத்தை எப்பொழுதுமே படிப்பேன். புத்தகத்தில் இப்போ வந்து இப்போ நான் படிக்கிறது யாருன்னா சுகி சுகம் சிவம் உடல் எங்கே இருந்தாலும் உடனே விட மாட்டேன். பர்வீன் சுல்தானா பர்வீன் அவர்களுடைய பேச்சு நான் விடவே மாட்டேன். நல்ல அறிவாளிகள். அப்படி நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிந்த நல்ல அறிவாளிகள் படுக்கணும். அதே மாதிரி
நியாயம் சேர்த்து பெய்யுது என்ன செய்ய. அவர்கள் படித்ததுனால நானும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இலக்கியம். இப்போ இங்கே வந்தாச்சுனாக்கி இங்கே பாருங்க, இங்கே உள்ள இப்பொழுது இங்கே உள்ள ஆசிரியர்கள் இதுவரை படிச்சிருக்காங்க சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. என்ன அப்புறம்னா எம்ஏ பிஎடு, நான் ஒரு சாதாரண எஸ்எல்சி. அந்த அங்கேயும் படிக்கும்போது பிஏ எம்ஏ படித்தவங்கள்லாம் என் கைக்குள்ளே தான் இருப்பாங்க, நான் சொல்கிறத கேட்பாங்க. இலக்கியத்தில் அவ்வளவு சிறப்பு மிக்க இருந்தது. இங்கே பாருங்கள் எல்லாரையுமே கிராஜுவேட் தான், போஸ்ட் கிராஜுவேட் தான். எனக்கு எவ்வளோ சந்தோஷம், அப்படி போஸ்ட் கிராஜுவேட் தான் இருக்கிறவங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வேறு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும் சொல்லுங்கள் பாபா? வேறு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் போக வேண்டாம். இந்த அவ்வளோ போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கும்போது நீங்கள் இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். அது மட்டுமல்ல, தமிழ் படித்தவர்களுக்குத்தான் அந்த அதிக அந்த வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க உயர்ந்த மதிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் தயவு செய்து சொல்லுங்கள், தமிழ் படிங்க, தமிழ் அன்னையை வணங்கணும், தமிழ் வந்து மரியாதை கொடுக்கணும். நீங்கள் எல்லோருமே இந்த தமிழ் மூலம் படியுங்க, நல்ல ஆசிரியர்கள் நல்லா படித்து கொடுக்குறாங்க என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால் ஆசிரியர்களும் தங்களுடைய முதல் படிப்பு அங்கே தான் கொடுக்கணும், படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நேரம் ஆயிட்டான் பார்த்து என்ன கவர்னர் சரி இருக்கட்டும். ஆக இந்த ஊர் அதிகமாக முன்னேறணும், முன்னேறதுக்கு இன்னும் ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய மனதில் இருக்கிறத சொல்கிறேன். நான் வேலை பார்க்குற ஊரில் என் ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படித்த பையன் இன்னைக்கு அவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். நான் என்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறேன், சார் அந்த மகளுக்கு விசேஷம் வச்சுருக்கிறேன், நேரே நான் அவனுக்கு அவன்கிட்ட போகிறேன். அவன் போனாக்கே அவன் 10,000 20,000 கொடுக்குறான். ஏன் பாண்ணே நம்மூர் இல்லா, நம்மூர் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கணுமே அப்படின்ட்டு. லட்சாதிபதியாக இந்த ஊர் உருவாகணும். அவன் இங்குள்ள பள்ளி பிள்ளைகளுக்கோ பொதுநல சேவைக்கோ நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கணும். விசேஷமாக டிடிடிஏ பெருமாள்குளம் பள்ளிக்கு எல்லாரும் என்ன செய்யணும், உங்களுடைய நன்கொடைகளை என்ன செய்யணும், வேண்டிய அளவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய மிகுந்த ஆசை. இத்தோடு என்னுடைய சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.